ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆரம்பத்துல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக்னா, வந்து டீ பவுடர் எப்படி நம்ம தூவி விட்டா ரொம்ப இதா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு, அந்த மாதிரி வந்து இருக்கணும். அரவறுப்பெல்லாம் பார்க்க கூடாதுங்க சரிங்களா. உங்களுக்கு வந்து நான் டேஸ்டான காய்கறி வேணும்னா பண்ணி தாவணும். 15 நாளைக்கு ஒரு முறை செஞ்சோம்னா வந்து அந்த பூச்சி தாக்குதல் இருக்காது. இது வைக்கிறாங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, அதோட ஹீட் வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கு இருக்கும், அதனால வந்து அதனோட செடிக்கு வந்து தாக்கம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற சத்தம் வந்து இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணி தருங்க. அதுக்காகத்தான் இந்த டபிள்யூடிசி வந்து தர்றோம். இது வந்து நம்ம வந்து 10 டேஸ் ஒரு டைம் வந்து தரலாம். ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம போய் இந்த மாதிரி வந்து எந்த உரம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து ஜீவாமிருதம் தயாரிக்கிறது. வெல்கம் டு வி த பவர். இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தரோட வீட்டுக்கு வந்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா, கூட ஒர்க் பண்ணுறவர், நீண்ட நாள் நண்பர். அவர் வந்து மாடி தோட்டத்தில் வந்து ரொம்ப 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 ஒரு ஆர்வமிக்க ஒரு நண்பர். அவர் வந்து மாடி தோட்டத்தில் என்னென்னலாம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை, போர் அடிக்காமல் போகும். வணக்கம். கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் அருகம்பாளையத்துலேருந்து நரேன். செடி வளர்க்குறது வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்வம் ஜாஸ்திங்க. கிரவுண்டில் வந்து அளவான ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த அளவான ஸ்பேஸில் வீட்டில் ஒய்ஃப் வந்து எல்லாமே பூச்செடியை வச்சுட்டாங்க. சரி, நம்ம காய்கறி செடி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இடம் இல்லையே அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த லாக்டவுன் பீரியடில் வந்து சரி, நம்ம மாடித்தோட்டம் ஆரம்பிக்கலாமேன்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னாடி தான் வந்து அளவாக 10 பேக் அளவில் வந்து நான் மாடித்தோட்டம் ஆரம்பிச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு திருப்பூர் பொங்கு வளையம் விஏஓ காந்திமதி அவர்கள் கோவை டெரஸ் கார்டன் குரூப்பில் வந்து என்னை சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டதுக்கப்புறமா புதுமையான விஷயங்கள், இந்த நாட்டு விதைகள் ஷேரிங், இதெல்லாம் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் 10 பேக்காக இருந்த க்ரோ பேக்ஸ் வந்து இன்னைக்கு 40 பேக்காக வச்சுருக்கேன். ஏன்னா புது புதிய விஷயங்கள், இந்த இயற்கை உரங்கள் கொடுக்கறது எப்படி, இயற்கையான முறையில் வந்து பூச்சி விரட்டி செய்யறது எப்படின்னு எல்லாமே வந்து எல்லா விஷயங்களுமே வந்து எனக்கு அந்த குழு மூலியமாக நிறைய வழிகாட்டுதல்கள் வந்து கிடச்சிச்சு. அதனால் வந்து 10 பேக்லேருந்து 40 பேக் வந்து ஜாஸ்தி பண்ணுங்க. இன்னைக்கு வந்து எல்லா செடியுமே சூப்பராக வந்திருக்கு. இந்த செடிகளுக்கு வந்து உரங்கள் கொடுக்கறது, இயற்கையான முறையில் வந்து பூச்சி விரட்டி அடிக்கிறது எல்லாமே வந்து வீட்டில் ஒய்ஃபு பையன் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. தண்ணி ஊற்றுறதுக்குலாம் அவங்க பெரிய சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இந்த ஷேட் நெட் வந்து எதுக்காக போட்டிருக்கிறேன்னா, இந்த சம்மர் டைமில் வந்து வெயிலோட தாக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அந்த தாக்கத்தை வந்து கம்மி பண்ணுறக்க வேண்டியா இந்த ஷேட் நெட் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த மாடித்தோட்டத்தோட நோக்கமே என்னென்னா, நம்ம வந்து இயற்கையான முறையில் இயற்கையான காய்கறிகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறக்கு வேண்டியாத்தான் வந்து இந்த மாடித்தோட்டம் வந்து ஆரம்பித்து இன்னைக்கு வந்து சிறப்பாக போயிட்டுருக்குது. மருந்தில்லா காய்கறிகள் நமக்கு இந்த மாடித்தோட்டத்தின் மூலிமா நமக்கு தேவையான காய்கறிகளை வந்து நம்மளே உற்பத்தி பண்ணிக்க முடியும். நன்றி. நாட்டு வெற்றிலை. வெற்றிலையா? சார், என்னென்னங்க சார் இருக்குது இதில்? மிளகாய் செடி, மிளகாய், தக்காளி, தக்காளி, செங்கீரை, செங்கீரை, மக்காச்சோளம். ஓ, இது மக்காச்சோளம். மக்காச்சோளம், பிரம்மக்கமலம். பிரம்மக்கமலம், பிரம்மக்கமலம் வந்து என்னது, பூவா என்ன காயா? இது வந்து இலையவே வந்து நம்ம ஊன்றி விட்டோம்னா அது வந்து செடியே வந்துரு. நான் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி ஊன்னுங்க, பாருங்க வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பீட்ரூட், பீட்ரூட், பீட்ரூட் விதை உணர்ந்து இப்போ கிழங்கு, கிழங்கு வந்திருக்கு பாருங்க. கிழங்கு நீங்க பாருங்க, நீ வந்து இன்னும் ஒரு 2 நாள்ல ஹார்வெஸ்ட் பண்ணும். ஓகே ஓகே ஓகே. இது நம்மளுக்கு தெரியும் மாதுளை. ஆமா, மாதுளை. எப்படி இது, என்ன சின்னதா இருக்கு, இதுல எப்படி வைக்க போறீங்க? ஆமா, இது விதை போட்டதே இப்போ இது முளைச்சிருக்கு. நீ வந்து நம்ம சிட்டிஜி மீட்டிங்ல நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஓ, இதை கொடுக்கலான்ட்டு இருக்கீங்க? கொடுக்கலான்ட்டு இருக்கு. வெரி குட், வெரி குட். அப்புறம் இது கத்தரி. கத்தரி, கத்தரி இங்கெல்லாம் என்னமோ வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் என்னது? செர்ரி டொமேட்டோ, ரெட் செர்ரி டொமேட்டோ. இது வந்து இப்போதான் வந்து முதல் வந்து Thank you.
இது என்ன சார்? தூதுவளையா? தூதுவளை வந்து ரெண்டு செடி வச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு செடியிலிருந்து வர்ற இலை வந்து போதுமானதா, நம்மளுக்கு ரசங்காய்ச்சலுக்கு வந்து போதுமானதா இல்லையே, அதனால வந்து ரெண்டு செடியை வச்சிருக்கேன். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அல்லது பெரியவங்களுக்கு ஏதாவது சளி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம வந்து இயற்கையா வந்து நம்ம இலைய பறிச்சு வெங்காயம் அதெல்லாம் போட்டு நம்ம வீட்டில் வந்து ரசமா வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நம்ம குடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சளி வந்து நம்ம உடம்ப விட்டு ஓடி ஓடி போயிருமா. இதுங்க இது வந்து மண் கலவை ரெடி பண்ணி இருக்கிறேங்க. வந்து ரெண்டு பங்கு கோகோ பிட்டு, ரெண்டு பங்கு குப்பை, ரெண்டு பங்கு காட்டு மண், ஒரு பங்கு செம்மண், இதெல்லாம் போட்டு மண் கலவை ரெடி பண்ணியாச்சு. லைட்டா மண் பார்த்தோம்னா ரொம்ப ஹார்டா இருக்க கூடாது. இப்படி வந்து டீ பவுடர் எப்படி நம்ம தூவி விட்டா ரொம்ப இதா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு, அந்த மாதிரி வந்து இருக்கணும். இப்படி ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா வேறு வந்து ஒன்றுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வந்து இப்படி ஃப்ரீயா இருக்கணும். ஏன்னா காட்டோட்டமா இருந்தா தான் வந்து நைட்ரஜன் சத்து கிடைக்கிறங்காட்டி செடி வந்து நல்லா வளரும். அதனால வந்து ஃப்ரீயா இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா கூட பொறுக்கி தனியா வச்சிடலாம். இப்படி வச்சிடலாமா? ஓகே சார். அவர் வந்து வாழை வச்சிருக்காரு. அவர் நிறைய பேர் வாழை வைப்பாரு. இங்க வீட்டுல வாழையை வச்சிருக்காரு. இங்க என்னது? என் குடும்பத்தையும் வாழை வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த செடியும் உள்ள வந்து நம்ம குப்பை வந்து கொட்டும் போது தானா முளைச்ச அந்த வெங்காயங்க. ஓ, நீங்க பிளான் பண்ணி வைக்கல? பிளான் பண்ணி வைக்கல. நம்ம இந்த காய்கறி கழிவு அதுல போடும் போது அதுல இருந்து வர்ற இது வந்து அப்படியே முளைச்சிருக்குது. இது இதனோட மண் கலவை வந்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆரம்பத்துல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக்னா, நம்ம இந்த மாதிரி சாதாரணமா வந்து செம்மண் போட்டு வச்சங்காட்டிக்கனாச்சு, எந்த ஒரு செடியுமே வளரலைங்க. ரெண்டு மாசம் வந்து வேஸ்டா போச்சு. அப்புறம் வந்து நம்மளுடைய தோட்டம் குரூப்ல சொன்னாங்க, அந்த அந்த மாதிரி அந்த ஃபார்மேட்ல வச்சிருக்க மண் கலவை ரெடி பண்ணி வச்சங்காட்டிக்கு இப்ப வந்து சூப்பரா வருது. இடம் இல்ல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ட்ரம் வாங்கி வாழை வச்சோம்னா நம்மளுக்கு அருமையா வந்து கிரவுண்ட்ல வர்ற மாதிரி வருது. பரவாயில்லையே, நல்லா இருக்கு. அருமையான விஷயம். கொஞ்சம் ஒரு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. செடியில விழுகிற இலைத்தலைகள்ல வந்து ஒரு ட்ரம்ல போட்டுறேன். நம்ம வந்து எதுவுமே குப்பைக்கு கொண்டு போகக்கூடாது. இதுல விழுகிறதை வந்து இதுக்கே வந்து முரமா மாத்திடலாம். அதனால வந்து இலைத்தலைகள்ல வந்து ஒரு ட்ரம்ல போட்டுங்க. இன்னொன்னு வந்து ஒரு லேயர் மண்ணு, ஒரு லேயர் காய்கறி கழிவு. மறுபடியும் எகைன் வந்து ஒரு லேயர் மண்ணு, ஒரு லேயர் காய்கறி கழிவு. லேயர் லேயரா போட்டுட்டோம்னா நாளைக்கு வந்து இது வந்து பயோடிகிரேடபிள் ஆனதுக்கு அப்புறம், மக்கினதுக்கு அப்புறம் இதுவே வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து மண் கலவையா ரெடி பண்ணிக்கலாம். உரமா பயன்படுத்த ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம வந்து எதுசா புதுசா வந்து நம்ம போய் கடையில வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம போய் இந்த மாதிரி வந்து எந்த உரம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கிற காய்கறி கழிவுவே வந்து கம்போஸ்ட மாத்தி அதை வந்து நம்ம மண் கலவை தயாராகும் போது இதை வந்து போட்டுக்கலாம். அதனால இப்போ இதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து எவ்வளவு வரைக்கும் நிரப்புவீங்க? இது மாதிரி லேயர் லேயரா சொன்னீங்க, மண்ணு அப்புறம் இப்ப போடுறீங்க. போட்டு ஒரு இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மியாகிற வரைக்கும் நம்ம நிரப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மக்கினதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு இவ்வளவு போட போறீங்க. இதே மாதிரி லேயர் லேயரா மாத்தி மாத்தி மண்ணு அப்புறம் காய்கறி கழிவு, மறுபடியும் மண்ணு, மறுபடியும் காய்கறி கழிவு. இது வந்து நீங்க அதாவது ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு லேயர் மண்ணு, ஒரு லேயர் காய்கறி கழிவு போட்டு வித்தின் 10 days வந்து வைக்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா அதோட ஹீட் வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கு, இருக்கும். அதனால வந்து அதனோட செடிக்கு வந்து தாக்கம் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இதை வந்து நல்லா மக்கினதுக்கு அப்புறம் தண்ணி ஏதாவது விடணுமா இடையில? தண்ணி வந்து நம்ம லைட்டா தொளிக்கிறதுனால அது மக்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஒரு மாசமோ அல்லது ஒரு மாதிரி ஒரு ஒரு மாசம் டைம், ஒரு மாசம் டைம் விட்டு நல்லா கிளறி விட்டு அந்த கீட்டெல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து இதை கம்போஸ்ட பயன்படுத்தினோம்னா அந்த நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வராது ஹீட் இல்லாம நார்மலா இருக்கும்போது செடி வந்து நல்லா க்ரோத் கிடைக்கும். ஏன்னா உடனே நீங்க வந்து 10 நாள் வச்சீங்கன்னா ஹீட் ஆயிரு, அப்புறம் செடியில ப்ராப்ளம். இப்ப மாடி தோட்ட கான்செப்ட் என்னன்னா, நம்ம மருந்து இல்லாம வந்து நம்மளே விளைவிச்சு காய்கறி உணவுப் பொருட்கள் வீட்டுல இருக்கிற வேஸ்ட வச்சு கழிவுகளை வச்சு நம்ம பண்றோம்.
இது வந்து என்ன பண்ணுங்க சார்? இது வந்து நம்ம இது வந்து நீங்க வேஸ்ட் எல்லாம் இப்படி போட்டுட்டு இலை தலையில போட்டுங்க. என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோணி பை எடுத்து நினைச்சு போட்டு வச்சிடறீங்க. இது மக்கீர். அப்புறம் மக்கீர் என்னன்னா இந்த இலைத்தலைகள்ல வந்து இந்த சம்மர் சீசன்ல வந்து நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் குஞ்சிட்டே இருக்கு. ட்ரை ஆகாமிருக்கிறதுக்காக மேல நம்ம போட்டு கொஞ்சம் மக்கினதுக்கு அப்புறம் கரெக்ட் மக்கினதுன்னா ரொம்ப இதாகாதுங்க. சின்ன சின்னதா குட்டி குட்டி ஆயிரு. ஆனதுக்கு அப்புறம் வந்து அதை வந்து மூடாக்க பயன்படுத்திக்கலாம். செடிகளுக்கு வந்து மூடாக்க பயன்படுத்திக்கலாம். இலைத்தைகள் எதுக்கு எதுக்குன்னா மூடாக்க பயன்படுத்துறதுக்காக போட்டுருக்குது. ஓகே சார், இது என்னங்க சார்? இது இது வந்து ஜீவம் ஜீவாமிரதம் தயாரிக்கிறது. ஜீவாமிரதம் ஜீவாமிரதம் நம்ம சாப்பிடுறது வந்து பஞ்சாமிரதம், செடியை சாப்பிடுறது வந்து ஜீவாமிரதம். ஜீவாமிரதம் இது வந்து எதுக்குன்னா அதாவது செடிகளுக்கு வந்து நல்ல வளர்ச்சி வந்து கிடைக்கும். செடி வந்து நல்லா செடிகளுக்கு வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கும். நம்ம வந்து வெறுமனே தண்ணி மட்டும் வந்து மண்ணு 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 வந்து மண்ணா இல்லைங்க, அதாவது தாய் மண். அதாவது செடியோட செடி பக்கத்துல இருக்கு இல்லைங்களா, வேறு பக்கத்துல அதை ரெண்டு டீஸ்பூன் எடுத்துட்டேன். இது வந்து கரும்பு சக்கரை, நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை வந்து 100 கிராம் எடுத்துக்கணும். நிறைய இருக்குது இல்லையா, நமக்கு வந்து 100 கிராம் எடுத்து எடுத்துக்கணும். இது வந்து பச்சை பயிர் மாவு 100 கிராம், பச்சை பயிர் மாவு 100 கிராம். மாட்டுச்சாணம் 1 கேஜி மட்டும் எடுத்துக்கணும். 1 கேஜி மட்டும் எடுத்துக்கணும். இது வந்து மாட்டு கோமியம். கோமியமா? கோமியம். ஆமா ஆமா, பிளாக் காஃபி நினைச்சேன். அது வந்து நம்ம செடி குடிக்கிறது. இது வந்து 1 லிட்டர் மட்டும் தான் ஊத்தணும். கோமியம் வந்து 1 லிட்டர் மட்டும் தான். தண்ணி வந்து 20 லிட்டர் எடுத்துக்கணும். தண்ணி வந்து 20 லிட்டர். இதை எடுத்துட்டு 48 மணி நேரம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி 48 மணி நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் செடிகளுக்கு வந்து இதை வந்து நம்ம கொடுத்தோம்னா வந்து நல்லா வந்து ஒரு ஏன்னா நம்ம வந்து உரம் கொடுக்கறோம், காய்கறி கழிவு வந்து மக்க வச்சு செடிகளுக்கு உரமா தர்றோம். இந்த ஜீவாமிரத்தையும் வந்து நம்ம வந்து செடிகளுக்கு உரமா தந்தோம்னா நல்லா வந்து அந்த காய்களும் நல்லா ஒரு டேஸ்டாகவும் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம 3 வேளை எப்படி நம்ம கொட்டிக்கிறோம் அந்த மாதிரி வந்து செடிகளுக்கு 15 நாளைக்கு ஒரு டைம் நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு மகசூல். ஓகே, இப்போ நீங்க வந்து ஜீவாமிரதம் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போறோம்னு பாக்க போறோங்க. இப்ப வந்து 20 லிட்டர் தண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் அடுத்தது வந்து 1 கேஜி சாணி. 1 கேஜி சாணி வந்து நம்ம வந்து 20 லிட்டர் தண்ணி கூட வந்து ஆட் பண்றோம் சரிங்களா. 1 கேஜி சாணி வந்து சற்று மேல தூக்கி விட்டுங்க. நல்லா வந்து அதை கரைச்சு விட்டுறோம் சரிங்களா. சாணி வந்து நல்லா கரைச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து 1 லிட்டர் நாட்டு மாட்டு கோமியம். நாட்டு மாடு இருந்தா நாட்டு மாட்டு கோமியம், இல்லைன்னா நம்ம சாதாரண மாடோட கோமியம் 1 லிட்டர். ஜெர்சி சாதாரண மாடு. சாதாரண மாடா, நாட்டு கோமியம் சரிங்களா. 1 லிட்டரா? 1 லிட்டர். அது 1 கேஜி சாணி, 1 லிட்டர் கோமியம். கோமியம் கையுட்டிங்க, அரவருப்பெல்லாம் பார்க்க கூடாதுங்க சரிங்களா. உங்களுக்கு வந்து நான் டேஸ்டான காய்கறி வேணும்னா இதை பண்ணி தாவணும் சரிங்களா. இதுக்கு வேண்டிய ஆள் எல்லாம் போட முடியும், நம்மளும் செஞ்சாலும். அது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், நீங்களே ஆள் எங்க போடுறது. அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை பயிர் வந்து மிக்சியில் போட்டு நான் அடிச்சு ஒரு 100 கிராம் வந்து பச்சை பயிர் மாவு எடுத்தாச்சு. அதை வந்து நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிடுறோம். பச்சை பயிர் மாவு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த செடிக்கு பக்கத்துல இருக்கிற மண்ணு, அதான் தாய் மண். தாய் மண், தாய் மண் வந்து 2 டீஸ்பூன் வந்து போட்டாச்சுங்க. 2 டீஸ்பூன் தான் சரி. ஓகே ஓகே, போட்டாச்சு. அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை, நாட்டு சக்கரை வந்து ஒரு 100 கிராம். ஒரு 100 கிராம் ஒரு 100 கிராம் போதும், அதிகமாவே இருக்கும். நிறைய சேர்த்தனாலும் பிரச்சனை இல்லையா? இல்ல, 100 கிராம் வருங்க.
இது வந்து நாட்டு சக்கரை வந்து ஒரு 100 கிராம் இதை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து 48 மணி நேரம் வந்து விட்டுறணும். 48 மணி நேரம் விட்டாதான் இந்த ஜீவாமிரதம் வந்து ரெடியாகு. ரெடியானதுக்கு அப்புறம் இந்த ஜீவாமிரத கரைசல் வந்து நம்மளுக்கு தயாருங்க. நம்ம 48 மணி நேரம் கழிச்சு இந்த ஜீவாமிரத்தையே அப்படியே டைரக்டா செடிகளுக்கு ஊத்தக்கூடாது. 1 லிட்டர் தண்ணியில 100 ml ஜீவாமிரதம் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நம்ம 15 நாளைக்கு ஒரு டைம் ஊத்தணும்னா செடியோட வளர்ச்சி வந்து சூப்பரா வரும். WDC இது வந்து நண்பர் நம்மளுக்கு ஒருத்தங்க தந்தாங்க. 1 லிட்டர் வந்து நம்மளுக்கு WDC வந்து லிக்விடா அவங்க செஞ்சு தந்தாங்க. இந்த 1 லிட்டர் WDC இங்க இருக்கு. 1 லிட்டர் WDC தந்தாங்க. அந்த 1 லிட்டர் WDC-ய வச்சு நானு அது கூட 10 லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி 200 கிராம் கரும்பு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டெய்லி வந்து ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுவேங்க. ஓப்பன் பண்ணி அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கொசுகள்லாம் உள்ள போகாம இருக்கிறதுக்காக ஒரு தட்டி போட்டு மூடி வச்சிருவேன். இந்த மாதிரி வந்து 5 டேஸ் கழிச்சு வந்து நம்மளுக்கு WDC வந்து தயாரு. அதுக்கப்புறம் இந்த WDC கரைசல வந்து 1:3 அதாவது 1 கப்பு WDC லிக்விடு 3 லிட்டர் தண்ணி இந்த ரேஷியோவில் கலந்து செடிக்கு ஊத்தணும்னா செடியோட வேர் பகுதிக்கு ஊத்தணும்னா என்ன ஆகும்னா அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற சத்தை வந்து இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணி தருங்க. அதுக்காக தான் இந்த WDC வந்து தர்றோம். இது வந்து நம்ம வந்து 10 டேஸ் ஒரு டைம் வந்து தரலாம். மண்ணுக்குள்ள சத்து இருக்கணும் ஆல்ரெடி, அப்பதான் வந்து அதை ஸ்டிமுலேட் பண்ணி தரு. நம்ம காய்கறி கழிவு நம்ம ஜீவாமிரதம் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கறோம் இல்லைங்களா, சத்தை வந்து இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணி தரதுக்கு இந்த WDC வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே ஓகே. கொய்யா செடிக்கு வந்து பூச்சி தாக்குதல் மாவுப்பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குங்க. அதுல இருந்து நம்ம வந்து விடுபடணும் அப்படின்னா என்ன தீர்வுன்னா 2 ml வேப்பெண்ணெய், 2 ml புங்கை எண்ணெய், 1 ml வந்து காதி சோப் லிக்விடு இது வந்து நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை 1 லிட்டர் தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணணும்னா டைல்யூட் ஆயிருங்க. டைல்யூட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஸ்ப்ரே பண்ணணும்னா அந்த மாவுப்பூச்சி தாக்குதல் வந்து போயிடும். இதை வந்து எப்போ செய்யலாம்னா 15 நாளைக்கு ஒரு முறை செஞ்சோம்னா வந்து அந்த பூச்சி தாக்குதல் இருக்காது. இது இந்த செடிக்கு மட்டும் செய்யணுங்கிறது கிடையாது, எல்லா செடிக்குமே செய்யலாம்.